ஒரு தனிமத்தோட குறியீடு அப்படின்றது அந்த தனிமத்தை சுருக்கமாக குறிப்பிடக்கூடிய ஒரு முறை தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாராவது ஒருத்தரோட பேர் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா அந்த பேரை நம்ம சுருக்கி கூப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி தான் இந்த தனிமத்தோட பேரை நம்ம ஒரு குறியீடு வச்சு சுருக்கமாக கூப்பிடுறோம். ஒவ்வொரு தனிமமும் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட குறியீடு கொண்டிருக்கும். இந்த குறியீடு அந்த தனிமத்தோட ஒரு அணுவை குறிக்குது. இந்த குறியீடுகள் பார்த்திங்கன்னா பொதுவாக தனிமத்தோட பேர்லேருந்து தான் பெறப்படுது. அது என்ன தனிமமோ அந்த தனிமத்தோட பேர் என்ன அந்த பேரில் இருந்து தான் அதுக்குன்னு ஒரு குறியீடு வைக்கிறாங்க. இந்த பேரை வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியோர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படின்ற அமைப்பு தான் ஒரு தனிமத்துக்கு பேரை வந்து வைக்கிறாங்க. இந்த பேர் பொதுவாக பார்த்தீங்கன்னா லத்தீன்லேயோ இல்லைன்னா ஆங்கில மொழி பெயர்ப்புகளாக தான் இருக்குது. இந்த குறியீடுகளை தகுந்த முறையில் பயன்படுத்திய முதல் வேதியியல் அறிஞர் யாருன்னு பார்த்தா ஜான் டால்டன் அப்படின்றவர் தான். அவர் என்ன சொன்னார்னா, அவர் ஒரு தனிமத்தை குறிப்பதற்கு பயன்படுத்திய குறியீடு ஒரு குறிப்பிட்ட அளவையும் குறிச்சிச்சு. அதாவது அது அந்த தனிமத்தோட ஒரு அணுவை குறிச்சிது. ஒரு தனிமத்தோட பேரில் இருக்கக்கூடிய ஒன்று இல்லைனா ரெண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி தான் ஒரு தனிமத்துக்கு பேர் எழுதலாம் அப்படின்னு ஒரு அறிவியலாளர் சொன்னார். அவரோட பேர் பெர்சிலியஸ். தனிமத்தோட குறியீட்டை நம்ம எழுதுகிறப்ப பின் வரக்கூடிய விதிமுறைகள்லாம் பின்பற்றணும். என்னென்ன விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமத்தோட குறியீட்டில் ஒன்று இல்லைனா ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் இடம்பெறணும். பெர்சிலியஸ் அப்படின்ற அறிவியலாளர் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி ஒன்று இல்லைனா ரெண்டு எழுத்துக்கள் தான் பயன்படுத்தணும். பெரும்பாலான தனிமங்களோட குறியீடுகள் பார்த்திங்கன்னா அந்த தனிமத்தோட ஆங்கில பேர் இருக்கும் இல்லையா, அதோட முதல் எழுத்தாக தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்சிஜனுக்கு வந்து OXY GEN தானே ஆக்சிஜன் அப்படின்றது, அதோட முதல் எழுத்து என்ன ஓ, அதனால் ஓ அப்படின்ற குறியீடு பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வந்து HYDROGEN அதோட முதல் எழுத்து என்ன ஹச், அதனால் ஹச்னு குறிப்பிடுறோம். இதே மாதிரி கார்பனுக்கு CARBON அதோட முதல் எழுத்து என்ன சி, நைட்ரஜன் NITROGEN முதல் எழுத்து என்ன என். இந்த மாதிரி அந்த தனிமத்தோட ஆங்கில பேரோட முதல் எழுத்து தான் பெரும்பாலான குறியீடுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நிறைய தனிமங்கள் இருக்குது. இந்த எல்லா தனிமங்களோட குறியீடை பற்றியும் நீங்கள் பெரிய கிளாஸ் போனதுக்கப்புறம், அதாவது அடுத்த வருடம் 8ஆம் வகுப்பில் நீங்கள் படிக்க போகிறீங்க.